ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒன்றையும் காட்டு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு. எங்களை விட்டு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே. நம்மளை ஊர் போல இல்லை, இங்கே பர்த்டே எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் ஆகிடும். குழந்தைகளுக்கு எல்லாரும் வீட்லையும் விழிச்சு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. நம்மளை ஊரில் அப்படி குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டோம்ல, ஒரு வயசுக்கெல்லாம் பண்ணதை தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு 10-15 வயசு வரைக்கும் செலிப்ரேட் ஆகணும் எல்லோரையும் கூப்பிட்டு. அப்போ இன்னும் ஒரு குழந்தை பர்த்டே, அதுக்கு வேண்டி கிஃப்ட் வாங்க போகிறோம் கடைக்கு. அப்போ என்ன கிஃப்ட் வாங்கணும்னு அங்கே போய் தான் பார்க்கணும். நல்ல கிஃப்டாக இருந்தால், நல்ல கிஃப்ட் இருந்தாலும் இல்லைங்க எடுக்கணும், ஒரு கிஃப்ட் எடுக்கணும். அப்போ இது சின்ன குழந்தை, அப்போ இதுக்கு ஒரு பொம்மை, பெண் குழந்தை. அப்போ பொம்மை எதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஆனால் என்ன, கடையில் போய் வீடியோ எடுக்க முடியாது. அதோட நானும் அனும் கடைக்கு போயின்ட்டுருக்கேன், ஷானு வரல. இங்கே இன்னும் நல்ல குளிருண்டு. தொப்பி ஒன்றும் வைக்கல, தொப்பி வச்சாலே தலையெல்லாம் கொலை, இது மறுபடியும் தலையை வலிக்க வேண்டியதாக இருக்குது. அதோட தான் தொப்பி வச்சல, ஆல்ரெடி ரெடி ஆயிக்கேனே. பக்கத்து வீட்டில் தானே, அதோண்டு குழப்பம் இல்லைன்னு. அப்போ கடை ஏற்றி நாங்கள் இனி கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கிஃப்ட் வாங்கின பிறகு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணு. ஒரு வேளையே கிஃப்ட் வாங்கியாச்சு நாங்கள். இதாக இருக்குது கிஃப்ட்டு. இப்போ தான் நேரமே இருட்டுச்சு, அவ்வளோ நேரம் ஆச்சு. கிஃப்ட் செலக்ட் பண்ணக்கு ரொம்ப டைம் எடுத்து, என்ன எடுக்கணும்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒன்று எடுப்போம், அதை வைப்போம், பின்ன மறுபடியும் இன்னொன்று எடுப்போம், அதையும் வைப்போம். அப்படியே எடுத்து 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 கடைசியில் ஒன்று எடுத்தால் கிச்சன் செட்டு, குழந்தைங்க விளையாடுற கிச்சன் செட்டு, சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ்வு, ஸ்பூனு, பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கிச்சன் செட்டு தான் எடுத்திருக்கேன். அப்படியே செலக்ட் செய்து டைமே ஆச்சு, நேரம் இருட்டுச்சுங்க. அப்போ இன்னும் நேரம் பர்த்டே வீட்டுக்கு தான் போகணும். அங்கே எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க முடியாதுன்னா எடுக்க மாட்டோம். இங்கே லைட்டு காரணம் ஒன்றும் தெரியல. அப்போ இனி பர்த்டே வீட்டில் பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம பர்த்டே வீட்டில் வந்தாச்சு. இங்கே நல்லா சூப்பராக எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கணும் பர்த்டேக்கு. இங்கே பர்த்டே கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு வரைக்கும் அது ஒரு வீட்டில் பர்த்டே இருக்கும். அப்படி பர்த்டே இங்கே ரொம்ப செலிப்ரேஷனாக கொண்டாடுவோம். குழந்தைகளுக்கு நல்ல பெரிய பிள்ளைகளுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டோம், குழந்தைகளுக்கு கொண்டாடணும். அப்போ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, தமிழ் தான். உங்கள் வீடு வந்து தேவி. எங்களுக்கு 2 சின்ன குழந்தை இருக்குது. அப்போது நம்மளை பர்த்டே இப்போ ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தலையில் தொப்பி வச்சுருக்க பேபிக்கு தான் பர்த்டே. பக்கத்தில் நிற்கிறது அவங்க அப்பா அம்மா. கேக்கெல்லாம் கட் பண்ணி இங்கே பலூனை, கேக்கு கட், இது மெழுகுதிரி ஊதி கேக்கு கட் பண்ணும்போது பலூன் எல்லாம் உடைக்கணும். அதுதான் இங்கே போட்டி போட்டு உடைக்கணும் குழந்தைங்க எல்லோரும். அதுதான் இங்கே மெயினாக பண்ணுது. இங்கே பாருங்க, பலூனை உடைக்கிறது கை ஏற்றி வேலை பிடிக்கிறது, பலூனை உடைக்கிறது. நம்ம இது வீடியோ எடுக்கையில் பிஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே நம்மளுக்கு பர்த்டேக்கு நமக்கு இதுதான் சாப்பாடு, கேக்கு, கேரட் அல்வா. அடுத்து இந்த பூரி உலை இருக்குல்ல, அது வந்து கச்சோரின்னு சொல்லுவேன். கச்சோரி வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒன்று, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. இது அப்போ பர்த்டே, இதுதான் எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன். வீடியோ பிடிச்சிருந்த எல்லோரும் மறக்காம என்ன